இந்த ராகவ தான் பெருசா அதெல்லாம் பிரச்சனை பண்ணுவான். அபிக்கோ இவனுக்கோ சுத்தமா செட் ஆகாதுன்னு நினைச்சா அவனும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தலையாட்டு இருக்கான். என்ன பண்றது, எல்லாம் அந்த லக்ஷ்மி தேவியோட ட்ரைனிங். டீ எடுத்துக்கங்க. ஏதாவது ரகசியம் பேசிட்டு இருந்தீங்களா? உங்க அதிர்ஷ்டம், நான் கேட்கல. வேணும்னா அமர்படி பேசுங்களா, கேக்குறேன். எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன கிண்டலா இருக்கா? தேவையில்லாம ஏதேதோ பேசுறீங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லம்மா. உங்க முகம் என்ன பார்த்த உடனே அப்படியே வெளிரி போயிடுச்சு. அதான் ஏ என்னன்னு கேட்டேன். அப்புறம் முரளி சௌக்கியமா? இவரு எங்க வீட்டு மாப்பிள்ள கிருஷ்ணா. நாங்க எல்லாரும் இவரை கிருஷ்ணான்னு தான் கூப்பிடுவோம். போதாது, எனக்காவது தனியா மாட்டட்டும். அப்ப இருக்கு. இந்த லேடி கொஞ்சம் டேஞ்சர்னு நினைக்கிறேன். எதுக்கும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நான் அங்க போறேன். அத்த ஒரு நிமிஷம், எல்லாரும் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்க போகுதுன்னு ரொம்ப மம்மதில தெரியுறான். அதெல்லாம் நடத்த விடவே மாட்டேன். நீ இப்படியே சொல்லு, ஒழுங்காக செஞ்சிடாத. முதல்ல சொன்னதை செஞ்சு காட்டு. நானே உனக்கு ஸ்பெஷலா கிஃப்ட் வாங்கி தரேன். ஆமா, அபி உன் கழுத்துல அவன் தாலி கட்டவே மாட்டான். அபி அதை பாக்குற தைரியம் எல்லாம் எனக்கு இல்ல. நிச்சயமா அவன் கையால உன் கழுத்துல தாலி ஏறாது. நீ அவன் கூட எல்லாம் வாழக்கூடாது, வாழவே கூடாது.